ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காதல் வித் மீ ஆஜி வைஷ்ணவி. இந்த அழகான இரவு நேரத்தில் உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் காதல், அதை பற்றி பேசுகிறதுக்காக. இன்னைக்கு ஷோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணுடைய காதலை பற்றி. காதல்னாலே ஸ்பெஷல் தான், அதிலும் பெண்ணுடைய காதல்னா ரொம்பவே ஸ்பெஷல். இந்த ஷோவை என்னை சுற்றி இருக்கும் எல்லா உலகம் பெண்கள் அனைவருக்கும் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். என்னோட ஷோவை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது, ஐ லவ் யூ ஸோ மச் மை வாண்டர்ஃபுல் லேடிஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆண்கள் எல்லாருமே, உங்கள் வீட்டு பெண்கள், தாய், சகோதரி, மகள், காதலி, ஃபியான்சி, மனைவி எல்லாருக்கும் உங்கள் மனசில் இருந்து சொல்லுங்கள் ஐ லவ் யூன்னு. ஆண்கள் அன்பை வெளிப்படுத்துறதுல ரொம்பவே வீக், ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்கிறதுல தப்பே இல்லை. ஐ லவ் யூ ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, உங்கள் அன்பை வெளிக்காட்டுறீங்க அவ்வளோதான். சொன்னாதான் அன்பா அப்படின்னு சிலர் கேட்பீங்க. அதுக்கு என்னுடைய பதில், சொல்றதுனால ஒருத்தரோட முகத்துல உங்களால சிரிப்பை கொண்டு வர முடியும்னா அதுல ஒரு தவறுமே கிடையாது. சொல்லிதான் பாருங்களேன், அப்புறம் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லளவும் இடமில்லாத போது இதயத்தின் கொள்ளளவை எப்படித்தான் உன்னால் மட்டும் நிறைத்துவிட முடிகிறது? காதல் எப்பவுமே ஒரு ஆச்சரியமான உணர்வு. எப்போ வரும், எப்படி வரும் யாருக்குமே தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும். வெள்ளக்காரன் கூட நம்ம இந்திய பெண்ணை பார்த்தா அவனோட பாஷையெல்லாம் மறந்து போய் காதலிக்க ஆரம்பிச்சிடுவான். அது மாதிரியான ஒரு ஹை பீட் சாங், ஒரு பெண்ணோட அழகை சொல்லும் வகையில் ஒரு துள்ளலான பாடல், எங்கேயும் காதல் படத்தில் இருந்து ராகுல் நம்பியார், நவீன் மாதவ் அண்ட் ரிச்சர்ட் பாடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜோட அருமையான இசையில் வாலியின் அழகான வரிகளில் மனதை கொள்ளை கொள்ளும் பாடல் உங்களுக்காக அடுத்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. Enjoy the woman's love with the music. Valliye chakara valliye Valliye sandana malliye Valliye bangana valliye நிலா
பெண்களுடைய காதல் பத்தி பேச நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ டிலே பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். பெண்களுடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லயும் காதலை உணர்ந்துட்டே இருப்பாங்க. பெண் குழந்தை வீட்டுல பிறந்துட்டா மகாலட்சுமியை பிறந்துட்டான்னு மொத்த ஃபேமிலியுமே அந்த குழந்தையின் மேல காதலை கொட்டி தீர்த்துடுவாங்க. பிறகு வளரும் போது சகோதரன் சகோதரியுடைய காதல் பிணைப்பால இன்னும் லைஃப்ல மெழுகேறி ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சிலருக்கு டீனேஜ்ல ஏற்படுற முதல் காதல் முதல் அனுபவம் ஒரு ஆணுடன் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்புறம் வர்க்கர்னு போகும்போது அவங்களோட லைஃப் எல்லாம் ஏதாச்சும் சாதிச்சுட்டா மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் காதல் அளவில்லா ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். அதுவும் பெண்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வர்க் மேல அவங்க வைக்கும் காதல் எதை செஞ்சாலும் 100 இல்ல 200% கொடுத்து ஃப்ரம் தி ஹார்ட் மனசார செய்வாங்க. காதலன் காதலி மேல கொண்ட காதலும் கணவன் மனைவி மேல கொண்ட காதலும் வார்த்தையினால எளிதில சொல்ல முடியற காதல் இல்ல. அதை உணர்ந்தால் மட்டுமே அது புரியும். ஏஜ் டசன்ட் மேட்டர். கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் காதல்ங்கிற ஸ்ட்ராங்கான கம்பிகள்னால கட்டப்பட்ட வாழ்க்கை. அதுல கொஞ்சம் ட்ரஸ்ட் ரெஸ்பெக்ட் கமிட்மெண்ட் ஃபர்கிவ்னஸ் எல்லாமே சேர்த்தாதான் சக்சஸ்ஃபுல் ஹாப்பி லைஃபா வாழ முடியும். வயசான அப்புறம் கூட கணவனின் காதலும் பிள்ளைகளின் காதலும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். என்டையர் லைஃப்லயும் பெண்கள் காதலுங்கிற உணர்வோட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்களுடைய லைஃப்ல எப்பவுமே கால சக்கரம் கட்டின மாதிரி எதையோ நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. காதல் அப்பப்போ வரும் போகும். ஆனா பெண்களுக்கு அவங்க லைஃப்ல காதல் எப்பவுமே நிலைச்சி இருக்கணுங்கிற நினைப்பு இருந்துட்டே இருக்கும். சோ அதுக்கான தேடல்ல ஓடிட்டே இருப்பாங்க. காதல் ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்திலும் அவங்க மத்தவங்களுக்காக தன்னுடைய காதலை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அக்ஷய பாத்திரம் மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் தீராத ஒன்று பெண்ணின் காதல். இன்னும் தொடர்ந்து நிறைய பெண்ணின் காதலை பத்தி பேசலாம். ஆனா ஒரு ஸ்வீட்டான சாங்குக்கு அப்புறம் என்னோட ஸ்பெஷல் ரிலாக்ஸ் ரேடியோ லிசனர்ஸ்க்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் மீ ஆர்ஜே வைஷ்ணவி. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் காதல். Ah
அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ. நன்றி திரும்பவும் போர் அடிக்காம அந்த மழலை தழும்பும் பேச்சுல மீ டூ லவ் யூமான்னு சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அப்படியே ரெக்க கட்டி வானத்துல பறக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். குழந்தைகள் எவ்வளோ வயசானாலும் அம்மாவுக்கு குழந்தைகள் எப்பவுமே குழந்தைகள் தான். குழந்தைகள் வளர்ந்துட்டாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லுங்க, அடிக்கடி உங்க அன்பை சொல்லுங்க, அப்புறம் அம்மா சூப்பர் உமனா மாறி எவ்வளோ மேஜிக் பண்ணுவாங்கன்னு பாருங்க. பெண்களுக்கு செல்ஃப் லவ் ரொம்பவே அதிகம். அவங்க என்றைக்குமே வெளி தோற்றத்தை காதலிச்சதே இல்லை. என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை ரொம்பவே நம்புறவங்க பெண்கள். மனசுக்குள்ள ஒவ்வொரு காரியம் செஞ்ச உடனே செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணிப்பாங்க, செம்மையா சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சபாஷ் போட்டுப்பாங்க. பெண்களுக்கு கம்பாரிசன் பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அது அவங்களுடைய குணத்தை நல்லபடியா சொல்லும் போது மட்டும் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட முகத்தின் சிரிப்பை பார்த்தா நிலவே தொற்று போயிடும் அப்படின்னு சொல்லும் போதும், எவ்வளோ காசு கொடுத்தாலும் உன் குணத்துக்கு தங்கம் ஈடு இணை ஆகுமா அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கு தெரியும் அது உண்மை இல்லைன்னு, ஆனாலும் அதை ரசிப்பாங்க. அந்த சில நிமிட சந்தோஷம் அவங்களுக்கு பெருமளவு ஆனந்தத்தை தரும். அந்த சந்தோஷத்தை என்னோட சூப்பர் உமன் லேடிஸ்க்காக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ என்னோட பிளேலிஸ்டில் இருந்து காதலன் மூவி சாங், ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பிபி உதித் நாராயணன் அண்ட் பல்லவி வாய்ஸில் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுங்க. வைரமுத்துவோட வரிகள் அட அட அட, எந்த பொண்ணும் காதல் கொள்வாள் இந்த பாடல் வரிகளை கேட்டால். நான் எப்போ இந்த சாங்கை கேட்டாலும் என் மேலே நான் வைத்திருக்கும் காதல் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்களும் கேளுங்க இந்த இனிமையான காதல் பாடலை. Yeah.
சிந்தும் வேர்வை நிறுத்தமாகும், சின்ன பார்வை மொச்சமாகும், காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே, காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலுக்கும் பெண்படிப்பும் கையெழுத்திலே, கண்ட பிறகு கூட கவிதையாகுமே. காதல் ஒன்று சுத்தம் கித்தம் பார்ப்பதில்லையே, எச்சில் கூட புனிதமாகுமே. குண்டு மல்லி ரெண்டு ரூபாய், உன் குந்தலேறி குதிரும் பூ கோடி ரூபாய். பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய், நீ பாதி தின்று தந்ததால் லட்ச ரூபாய். சிந்தும் வேர்வை நிறுத்தமாகும், சின்ன பார்வை மொச்சமாகும், காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. ஆல் டைம் ஃபேவரட் ஹிட்டான சாங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் காதல் வித் மீ ஆர்ஜி வைஷ்ணவி. லைஃப்ல நடக்கிற எல்லா செயல்களுக்கும் பின்னாடி காதல் இருக்கு. காதல் இல்லாம வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாத மனுஷனும் இல்லை. லவ் இஸ் எவ்ரிவேர், ஒன்லி தட் யூ ஹாவ் டு ஃபீல் இட். அதை உணரணும், அதை ரசிக்கணும், அதை மதிக்கணும். ஆண்கள் நிறைய பேர் கவிஞர்களா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பெண்களின் காதல் தான். எத்தனை எத்தனை கவிதைகள் பெண்களை பற்றி, அவர்களின் அழகினையும் குணங்களையும் காதலையும் கூறும் வரிகள் ஏராளம். பெண்ணின் கண்களை பார்த்து பேசும் ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இமைகளின் கண்களின் மேஜிக்கல் பவர். பெண்களுடைய பெரிய பிளஸ் அவங்களோட கண்கள். பிரம்மனும் தன்னை மறந்து மயிலிறகில் வரைந்த அழகிய கிறுக்கல் தான் உந்தன் இரு கண் இமைகளும். விழி ஓவியமோ இல்லை சிலை காவியமோ உன் இரு கண்கள். தேடியும் பதில் இல்லை அகராதியில் என்றும். கவிஞனும் கவி எழுத மறப்பான் உன் கருவிழிகளை வர்ணிக்க உன்னை நோக்கும் போது. கருப்பு வெள்ளை காலத்தின் பாடல்களும் ரசிக்க தோன்றும் உன் இரு கருவெள்ளை கண்களின் பார்வைப்பட்டால்.
நிலவும் ஒத்துக்கொள்ளும் தன் தோல்வியால் உன்னிரு விழிகளைக் கொண்டவுடன் தனக்கு பிரகாசம் இல்லை என்று. கண்ணிரு விழிகள் நடுவே நீ வைக்கும் பொட்டில் பார்க்கிறேன் மற்றும் ஒரு நிலவை நான் பூமியில். கண் இமைகளில் நீ கொண்ட மை அழகோ என்றால் இல்லை, உன் கண்களில் குடி கொண்டதால் கருமையுக்கே என்று பெருமை என்பேன். உன் பேரழகை யாரும் சொல்ல உன் முழு உருவம் தேவையில்லை, உந்தன் கண்களில் சிறுபுருவம் போதும் என்பேன். உலகம் சற்று இருள் சூழக் கண்டேன், கண்ணிமைக்கும் கன நொடியில் உன் கண்களை உன் நிறியமைகள் சற்று மறைத்த போது. பெண்ணோட கண்கள் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல். ஒவ்வொரு பெண்ணோட கண்களுமே ரொம்ப யூனிக், வேறுபட்டது. கண்ணை பார்த்தா போதும் தொண்டை குழியில தண்ணி கூட இறங்காது சில ஆண்களுக்கு. So let's celebrate women's eyes with music. என்னோட லவ்வபிள் உமன்ஸ குஷிப்படுத்த நான் எடுத்து வச்சிருக்க அடுத்த சாங் சம்மர் மூவில இருந்து ஹீரோயினோட டேரிங் ஸ்டன்னிங் பியூட்டிய அப்படியே மெஸ்மரைசிங் வாய்ஸ்ல நரேஷ் ஐயர் பாடியிருப்பாரு. சோ நம்மளும் காதலியின் அழகில் மூழ்கி திகைப்போம் வாங்க. அழகாம் அழகு அவள் கண் அழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகும் அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. அழகாம் அழகு அவள் கண் அழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகும் அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் காதல் வித் மீ ஆர்ஜே வைஷ்ணவி.
பெண்களுடைய காதல் வந்து ரொம்ப ஆழமானது. ஒருத்தர் மேல காதல் வச்சுட்டா அதை அவ்வளவு ஈஸியா அசைக்கவே முடியாது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பெரும்பாலான பெண்களுக்கு அது வராது. ஏன்னா அவங்க நிறைய தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைப்பாங்க. கணவன் மனைவியின் காதல் நிறைய மாற்றங்களை கொண்டது. ஆனா அவங்களோட அடி மனசுல எப்பவுமே யூ ஆர் ஃபார் மீ, ஐ எம் ஃபார் யூ அப்படிங்கிற நினைப்பு இருந்துட்டே இருக்கும். அம்மா குழந்தைக்கான காதல் ரொம்ப அன்கண்டிஷனலானது. எந்த காரணமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கும் இந்த காதல் ரொம்ப நிலையானது. பெண்களுடைய காதல் பத்தின எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள். டெய்லி ஸ்மைல்ஸ், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல யாவது அவங்களுக்கான அட்டென்ஷன், அப்பப்போ அப்ரிசியேஷன்ஸ், ஃபேமிலியோட டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க சொல்ற விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ், சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், அவ்வளோதாங்க அவங்க கேட்கறதெல்லாம். ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க வீட்டு பெண்ண காதலிச்சா உலகமே வியக்கும் அளவுக்கு அவங்களால சாதிக்க முடியும். உலகமே அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிடும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கு. பெண்களுக்கு இந்த பிரபஞ்சமும் மக்களும் அவங்க அன்பை நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. So let's continue to shower the love to all the women around us. So finally, முலி படத்துல இருந்து lovely song இந்த ஷோல உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. Meet you again in another interesting show. Until then, love you all. Take care. Bye-bye. Signing off from you is RJ Vaishnavi. You are listening to Relax Kadal from Relax Radio India. Keep supporting me and be happy always with so much love in your life. சவானம் சிலை கட்டி சென்றது வீதியில, மனம் நின்றது பாதியில, என்னை கொன்றது பார்வையில, மின்சாரம் மின்னல் வெட்டி போனது சாலையில, கண்ணல் மூண்டது கண்களில, உயிர் வெகுது நெஞ்சினில, யாரோ அவள் யாரோ சொல்வாரில்லை, நேரில் கண்டு பேச நேரமில்லை, கண்ணில் வந்து போனால் வானம் சிலை கட்டி சென்றது வீதியில, மனம் நின்றது பாதியில, என்னை கொன்றது பார்வையில, மின்சார மின்னல் வெட்டி போனது சாலையில, கனல் மூண்டது கண்களில, உயிர் வேகுது நெஞ்சினில. யாரோ அவள் மங்கம்மாளின் வாழை கையில் வாங்கி வந்தவளோ, யாரோ அவள் கண்ணகியின் பேத்தி என்று மண்ணில் வந்தவளோ, சுப்பிரமணிய பாரதியின் சோற்றை தின்று வந்தவளோ, சந்திரனும் சூரியனும் கூடி பெற்ற பெண்ணிவளோ, சிலை கட்டி சென்றது வீதியில, மனம் நின்றது பாதியில, என்னை கொன்றது பார்வையில. பார்த்தால் அவள் பேரை கேட்டு பேரும் பின்னால் என் பேரினைப்பு, அவள் பேச்சுக்கெல்லாம் மெட்டு கட்டி பாடலிசைப்பேன்,
கண்கள் பெரு செவ்வானம் சிலை கட்டி சென்றது வீதியில மனம் நின்றது பாதியில என்னை கொன்றது பார்வையில மின்சாரம் என்னல் வெட்டி போனது சாலையில கண்ணல் மூண்டது கண்களிலே